என்னடாவன்னு சொல்லுவாங்களா? டேய், நானே உங்க அப்பங்கிட்ட காசு எவ்வளவு கேட்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ராகமா ராகம். இது எதுக்கு சார் இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஒரு 60,000 கேட்கலாம்ல? 60,000? ஆமா மச்சி, போன வாரம் நம்ம சரோஜாக்கா பையனை இந்த மிட்டு குப்பை பசங்க கட்டி வச்சுன்னு 50,000 கேட்டுறானுங்க. மிட்டு குப்பை பசங்களே 50,000 கேட்கும் போது நம்ம ஏரியா கேத்துக்கு 60,000 கேட்டா என்ன தப்புன்ற? நான் என்ன அவன் ஓட்டாம பத்தியா காரு? அதுவே 2,00,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். ஓ, அப்ப அந்த காரை கத்துக்கலாமே சக்தி. எனக்குதான் கார் ஓட்ட தெரியாதடா. ஓ லூசு. சக்தி, ஒரு 10,00,000 கேட்கலாம் சக்தி. 10,00,000? அமௌண்ட் பெருசா இருக்குன்னு போலீஸ் கிட்ட போயிட்டானா? நீ வேற, அமௌண்ட் பெருசா இருந்தா போலீஸ் கிட்ட போவான். நாளைக்கு போற, அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு வந்துடுற. பயமாகுதுடா. நேத்து நான் பேசல போன்ல டில்லா? நீ பேசுறிய போன்ல டில்லா? நேரில் போயேன் டெரிகிஞ்சு உனக்கு. நான் வேணா குழந்தைய பூச்சி கடிக்காம பத்திரமா பாத்துக்கிறேன். நீ போய் பத்திரமா பணத்தை வாங்கிடுறே. இந்த பூச்சிலாம் கடிக்காம நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் காசு வாங்கி வர. ஐய், உனக்கும் வேணா எனக்கு வேணா வழக்கமா டாஸ் போட்டு பத்தலாம் சரியா? ம், எப்படியும் நீ தான் போய் வாங்க போற. இந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலையில காயின் சுத்தி பாக்கணும் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. நாளைக்கு காசு எப்படி வாங்குறோன்னு பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே மாமா, சூப்பர். இப்ப நான் அந்த குழந்தைக்கு அப்பா. வா வா வா, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாத்துறோம். இப்ப வா மாமா, ஆக்டிங் பெஸ்ட்லாக போறீங்க பாரு. ஹலோ சார், சுட்டு தரீங்களா? சுட்டு. ஏய் லூசு, அங்க என்ன பண்ற? வெளிய வாடா. ஏய் லூசு, மத்தோடி வெளிய வந்தா மூஞ்சி மாட்டிக்காதே. ஏச்சி, வெளிய வா. ஹலோ சார், சுட்டு தரீங்களா? சுட்டு. என்னடா சொதப்புற? இப்படி எல்லாம் பண்ணா நம்ம புதுசா தெரிஞ்சிரும்டா. நல்ல ஸ்டைலா கூலா கெத்தா பண்றா. என்ன மாதிரி? இப்ப பாரு, இப்ப பாரு கொஞ்சம். ஹலோ சார், காசு தரீங்களா? காசு எங்க காட்டுகோ? ம், ஐ டே சக்தி, எவ்வளவு காசுடா டேய்? இந்த அமௌண்ட் மட்டும் கச்சிது. இனி மீரோ குப்பதே இருக்க வேணாம் மச்சி. பாரில போய் ஜாலியாடலாம். ஜாலி ஜாலி ஜாலி. டேய், குப்பதே பேர் என்ன சொன்னே? சத்தே, குப்ப மீரோ குப்ப தான் சொன்னே தவிர நம்ம வீடு நேர்த்து இல்ல. இது நான் சொன்னா உனக்கே மாட்டி போண்டா, விளையாடாதடா. அது ஒண்ணுல சத்தே, புள்ளிலா பசிது பசிதுன்றானுங்களா? இனி வேற வயிறு கொஞ்சம் எக்கோ அடியுது. நம்ம போய் சாப்பிட்டது தில்ல பிராக்டிஸ் பண்ணலாமா? ம், எனக்கும் பசிக்குது வா. போறீங்க? அப்பாவோட கோமணம் ஒரு ஜான் கம்மி பண்ண யூசுப் பையன் போறோம். டேய், உண்மையா சொல்லுங்கடா, எங்கடா போறீங்க? கல்யாணத்துக்கு போறோம். ஒண்ணு இல்ல மேடம், கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ள முடிஞ்சு புடிக்கணும்னு தூ மாடி செத்துட்டாங்க. அதான் கல்யாண வீடு சாவுடா மாறிச்சு மேடம். என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். தெரியும், கவலையாச்சு மேடம். என்னடா உளறீங்க, குடிச்சிருக்கீங்களா? இல்ல மேடம், உண்மையை சொல்லணும்னா இப்பதான் குடிக்க போயின்னு இருக்கோம் மேடம். ஏய் போங்கடா. தேங்க்ஸ் தேங்க்ஸ் மேடம். ஏய் பத்தி பாத்துடா, போடா போ. இந்த பொண்ணு மஞ்சள் ஒழுங்கா பிரிய கட்டான்.
பண்றீங்க? யாரா அந்த குழந்தை? இங்க வாமா. உன் பேர் என்ன? பசிக்குது. நான் வேணா பேக்ல போய் தூள் கேக்க வாங்கட்டுமா? கடத்த தெரிஞ்சதுல அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க தெரியாது? நாங்களே சாப்பிடுதான் மேடம் கிளம்பணும். இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளோ கேட்டீங்க? 500 ரூபா கேட்டோம் மேடம், ஹேர் கட்டிங்கு சேவிங் பண்ணலான்னு. மேடம் பசிக்குது, எதுவாக இருந்தாலும் சாப்பிட்ட பிறகு அடிங்க ப்ளீஸ் மேடம், வண்டி எடுங்க. மேடம் அப்படியே எஃப்எம் போட்டிங்கன்னா அப்படி வாங்க போகிறேன். ஏய் ஏய் ஹலோ எழுப்புடா. ஐ டிங்கி 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 டிங்கி. ஓ வணக்கம் மேடம். ஏதாவது சாப்பிட இருக்கா? இருக்கு மேடம். ஏய் தேடா பார்த்த கவனிடா. வணக்கம் மேடம், உட்காருங்க. மேடம் தயவில் ஓசி டிஃபனு. தூங்கலாம், சாப்பிடு. மேடம் கையை தொடுங்க மேடம் சாப்பிட்றதுக்கு. ஏய் மூடிட்டு சாப்பிட்றா. மச்சே மேடம் மைனா படலாம் பார்க்கல போலுது. ஏய் இப்போ நல்லா சாப்பிட்டுக்கோ, ஜெயிலுக்கு போனால் களி தான். ஏய் என்ன சாலை சொல்லு நீ? கொடி சரி வா கொடு. இதை தரேண்ணா. நோ ரெண்டு கல் தோசை, தலைகறி, ரெண்டு போட்டி நல்லா சூடா. நோ அதெல்லாம் இல்லைண்ணா, பக்கத்தில் போய் வேணுவா? அதோட என்ன வேலை உனக்கு? எங்கப்பா சேர்வா? வேற என்ன இருக்குது? முட்டை ஏதாவது இருக்குதாப்பா? தோசை நடுவில் மாவு வர வச்சுக்கண்ணே. யோ சொல்லுகிற பையனுங்க நம்பரா முடிஞ்சு ஆத்தி பாரு அதுக்கு. ஏய் நீ பிளாடு, துப்பாக்கி நான் உஜில்ல. டேய் இவ அப்பனுக்கு போன போடுறா, போடுறா. ஹலோ ஹலோ, சொல்றதை நல்லா கேட்டுக்கோ. உன் குழந்தை உயிரோட வேணும்னா நாளைக்கு காலைல நாங்க சொல்ற இடத்துக்கு 50 லட்சத்தோட வர. பாம்பெல்லாம் இருக்கும். தெரிஞ்ச மாப்பிள்ள ஒருத்தர் கூடவே சுத்தி நிக்கிறாரு. இந்த பக்கம் யார் வீடு மேடம் இது? என் அண்ணன் இடம். அவர் வர மாட்டாரா? அவர் என்ன மிலிட்டரி ட்ரெஸ் போட்டுன்னு போயிருப்பாருப்பா. பாத்தியாது கல்யாணம் இடத்துல தூங்குற மாதிரி தூங்குது பாரு, புரியாது. மேடம் எதுக்கு நல்லா இருக்கிற துணியை கிழிங்க? என்ன பண்ற? ஏய் காடா செய்தா கடலை செய்வோம் எல்லாத்தையும் நல்லா டைடா கட்டுங்க மேடம். நீ ஒட்டுக்கண்ணா, இது எவ்வளோ நம்பர் சொல்லி மேடம். மேடம் எனக்கு வேணாம் மேடம், நான் கண்ண முடிகிறேன். போட்டனா? எதுக்கு மேடம் கண்ணை கட்டிக்கிறீங்க? ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன். ஐ டேய் பாத்தியா? ம் பார்த்தேன் பார்த்தேன். ட்ரெஸ் மாத்தியாச்சா? ஆ ஓகே ஓகே. அம்மா இங்க ஒரு போலீஸ்கார பொம்பளை தடங்க அடிங்க, சரா குண்ட தலைய கொன்னுடுவேன். நீ தான் சொல்லேன்.